ஆம்புலன்ஸ்? அச்சோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆம்புலன்ஸ் வர டைம் ஆகும்ன்றாங்க, மூச்சு விட மாட்டேங்கிறாரு. ஆம்புலன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஆ, பண்ணிட்டேன். ப்ரோ, இப்படி கொஞ்சம் வாங்க. நான் சொல்லும் போது ஹெல்மெட் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ரைட்டா? இவர் ஏன் மூச்சு விட மாட்டேங்கிறாரு? என்னவா இருக்கும்? இவரோட ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கு, பிபி கம்மியா இருக்கு, ஜூலார் மீனஸ் டிஸ்டென்ஷன் இருக்கு. இவரை பார்த்தா ஹெட் இன்ஜுரி ஆன மாதிரி தெரியல, பிராக்சர் ஆன மாதிரி தெரியல. ஸோ ஏன் ப்ரீத் பண்ண முடியல? ஹார்ட்ல தான் ஏதோ ப்ராப்ளம். எஸ் எஸ் எஸ், இது கார்டியாக் டெம்பரேட் தான். ஹார்ட்டை சுத்தி பிளட் இருக்கு. இந்த பிளட் நான் எப்படியாவது வெளியெடுத்தே ஆகணும். ஆனா ஹாஸ்பிட்டல் போகாம அதை பண்ண முடியாது. ப்ரோ, பேக்ல சிரிஞ்சிருக்கு, போய் எடுங்க. என்ன பண்ண போறேன்? இந்த சிரஞ்ச வச்சுதான் இவரோட ஹார்ட் சுத்தி இருக்க பிளட் எடுக்கணும். அல்ட்ராசோனோகிராம் எல்லாம் பண்றோம். கடவுளே, நீ தான் பார்த்து இருக்கணும். ப்ரோ, இவரோட பனியனை ரிமூவ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான். எஸ், கமான் 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 கமான். எஸ் 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 எஸ். மோகனே, சாவுடா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். டுடே வி ஆர் கோயிங் டு see about cardiac tamponade. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சே, பொண்ணு நல்லா இருக்கே, எப்படியாச்சும் சீக்கிரம் கரெக்ட் பண்ணிடணும். மே ஐ கம் இன் சார்? ஏன்டா லேட்டு? சாரி சார், ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா? டைம் என்னச்சு பாடுறா ஃபர்ஸ்ட்டு. என்ன நக்கலா, போடா வெளியில. சாரி சார். போடா முதல்ல வெளியில. சே, ஒரு பொண்ணு லேட்டாக வந்தால் உள்ளே விட்டுறாங்க, அதே ஒரு பையன் வந்தா வெளியே தான் துரத்துறாங்க. இதெல்லாம் எப்போ மாறுமோ? டுடே வி ஆர் கோயிங் டு see about cardiac tamponade. நேற்று நைட் நீ தானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண? ஆமாம் சார். அப்போ கொலை நடக்கும்போது எங்க இருந்த சார்? சார், நேற்று பர்த்டே சார், அதனால கோயிலுக்கு போயிருந்தேன் சார். செத்தது உங்க அண்ணன் சித்தார்த் ரைட்? ஆமாம் சார். அவன் காலேஜில் ஒழுக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்ததுனால அவனை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் அதுக்கப்புறம் என்னன்னு யாருக்குமே தெரில. ஆஸ் எ பிரதர், உனக்கு தான் தெரியும். ஹலோ சிதார்த், ஏ ஏ லிசன்டா, நம்ம செக்யூரிட்டி விழுந்து கிடக்கிறாரு. ஏ, ப்ரீத்திங், பல்ஸ் எல்லாமே அப்நார்மல்டா. ஐ நோ தட் யூ ஹவ் பீன் டெர்மினேட், பட் ஸ்டில் சீக்கிரம் போலாம். இவ்வளோ நேரமாடா செக்யூரிட்டிக்கு ஏதாவதா இருந்தா? என்னத்த குடிச்சானோ? என்னாச்சு? கண்ணறிதா? சரி, இந்த ரேவன் சன்கிளாஸ் மட்டும் போடுங்க. இப்ப எப்படின்னா இருக்கு? ஏய், வாடா போய் சரக்கெடு. நம்ம ஐட்டம் குடிக்கிறியாடா? இவன் கிடக்குற சின்ன பையா, நம்ம குடிப்போம். செக்யூரிட்டியை காப்பாத்தலாம். கூல் ப்ரோ. அண்ணா அண்ணா, நீங்க குடிக்கிறீங்களா? இந்தா குடிங்க. என்னடா பண்ற? செக்யூரிட்டியை காப்பாத்தணுமா வேணாமா? அப்ப கம்முன்னு இரு. அண்ணா குடிங்க.
கொஞ்சம் குடிங்க. இந்த புடிங்க. ஹாஸ்பிட்டலாம் ஒன்றும் போக வேணாம். என்னாச்சு உங்களுக்கு? மெத்தனால் பாய்சனிங் படிச்சிருக்கீல? படித்தா மட்டும் போதாதுரா, அப்ளையும் பண்ணோம். நாட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து உளுந்து கிடக்கிறாரு. அண்ணா இனிமேல் நாட்டு சரக்குலாம் அடிக்காதீங்க, நல்ல சரக்கு அடிங்க. சரிடா, உங்க அண்ணன் தான் அப்படி சுத்திட்டு இருந்தான், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அபி சொல்லு சாண்ட்ரா. அபி அன்னைக்கு கிளாஸ்க்கு லேட்டா வந்ததுக்கான ரீசன் எனக்கு மட்டும்தான் தெரியும், பட் நீ ஒரு உயிரை காப்பாத்திருக்க. அப்புறம் ஓகே, மற்ற உயிர் மேல அக்கறை வச்சிருக்கவன் தான் உண்மையான மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் தான் எனக்கு லவ்வரா வரணும்னு ஆசைப்படுறேன். அது நீயா இருக்க கூடாதா? ஒரு 1 வீக் டைம் வேணுமே, அதுக்கப்புறம் சொல்றேன். சரி எடுத்துக்கோ. அண்ணா சொல்றா, அண்ணா ஒரு பொண்ணே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சுனா நான் என்ன பண்றேனே தெரியல. நான் என்னென்ன பண்றது? எக்ஸாம்ல ஃபெயில் ஆலினா பாஸ் மார்க்கு, ஆனா லவ்ல ஃபெயில் ஆனா டாஸ் மார்க்குடா. சரிண்ணா, நான் லவ்வே பண்ணலண்ணா. இடே சும்மா சொன்னடா, ஒரு பொண்ணே வந்து உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, இதுக்கு மேல என்னடா வேணும்? லவ் பண்றா, பிடிச்சா பர்சன் ஃபார் லைஃப், பிடிக்கலையா லெசன் ஃபார் லைஃப். அப்படி விட்டு ஃப்ரீயா போடா. சரிண்ணா, அண்ணா நம்ம பர்த்டே வரப்போகுதுல, இந்த ஸ்டைலே நல்லா இல்லைண்ணா, நீ மாத்துனா. சரிடா சரிடா, நீயும் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு. ஆதார் கார்டில் உன் நேம் எனக்கும் என்னோட நேம் உனக்கு இருக்கு, அதையும் சேஞ்ச் பண்ணும். ஃப்ரீயா இருந்தா சொல்லு. ஆ சரிடா, நான் சொல்ல. சரிடா. நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும், நான் உன்னை 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய மெசேஜ் கூட பண்ணியிருக்கேன், பட் இது வரைக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணதே இல்லை. ஸோ அதான் இன்றைக்கி நேரிலே சொல்லலான்னு வந்துட்டேன். ஐ லவ் யூ சாண்ட்ரா. இல்லை இல்லை சார், முடியாது. இல்லை 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 இல்லை, கூல் கூல் கூல், நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டே பேசுவோம். ஓகே சாண்ட்ரா. ஏய் என்னாச்சு? ஏய் ஏன்ட்ட சொல்லாமல என்னாச்சு? டேய் இங்க வாடா சார். ஜூனியர் தானே நீ? ஆமா சார். ஆமா, நீ என்ன திமிரா சுத்திட்டு இருக்க? இல்ல சார், அப்படி இல்ல. இல்ல சார், யாரா அந்த பொண்ணு? கேஃபிடேரியால கப்புள்ஸா சுத்திட்டு இருக்கீங்க? இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தத்தை பார்த்தேன் சாவடிச்சிருவேன். இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோம் சார். உங்களுக்காக எல்லாம் நான் லவ் பண்ண முடியாது சார். முதல்ல நான் உன் சீனியர், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல அந்த பொண்ணு பின்னாடி சுத்தத்தை பார்த்தேன் கொன்றுவேன். டேய் நேத்து அடி வாங்க. என்ன மறுபடியும் அடி வாங்க வந்துட்டியா? ஆமா, நேற்று தாடி இல்லாம இருந்த, நைட்டோ நைட்டோ தாடி வளர்த்துட்டியா? எந்திரா, யார் தெரியுமாடா? இந்த காலேஜோட சீனியர். நீ எடுத்தது யார் தெரியுமா? நீ அடிச்சது என் தம்பி அபிமன்யுவன். இனிமேல் அவ லைஃப்ல நீ வந்த அவனை கொல்லாம அவனை பண்ணடா. சாரி சார், இனிமேல் நான் அபிமன்யுஷத்துல தலையிட மாட்டேன் சார். நம்பி போறேன் மாவனே, ஏதாவது தெரிஞ்சுது
அப்போ நீ தான் சித்தார்த்தை கொலை பண்ணியிருக்க. இல்லை இல்லை சார், அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னே நான் சாரி கேட்டேன் சார். அதுக்கப்புறம் அபிமன்யு விஷயத்தில் நான் தலையிட்டுறதில்ல சார். எனக்கு தெரியும் நீ அந்த கொலை பண்ணலன்னு. நேற்று நைட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சாச்சு, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் படத்துக்கு போயிருக்கீங்க ரைட். அதே மாதிரி கொலை நடந்த இடத்துல உங்கள் தடையும் எதுவும் இல்லை, ஆனாலும் எனக்கு மேலே சந்தேகமாகவே இருக்குடா. ஹலோ, கேஸை ஏயா ஜவ்வாட் எழுதிட்டு இருக்கிறீங்க? ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படி இறந்தது சித்தார்த்தன்னு தெரிஞ்சிருச்சு. பர்சனல் விசிட்னு சொல்லி கேஸை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கயா. ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களா சார்? இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேங்க சார், ஆனால் பேசிக்காக எதையும் மிஸ் பண்ணுறேங்க சார். இங்கே யார் யார் சுப்பீரியர்? நான் தானே? ஆமாங்க சார். நான் சொல்கிறது சேஃபா? சரிங்க சார், சரிங்க சார். இவனுக்கு நம்மளை வேலையே செய்ய விட மாட்டானுங்க. பாவம், அந்த ப்ரொஃபஸருக்கும் சித்தார்த்துக்கும் என்ன பிரச்சனைனே தெரில. அவரையும் கொண்டுட்டான், அவனும் செத்துட்டான். அபி சொல்லுசன்றா. வர வர நீ ரொம்ப மாறிட்ட. அப்படியா, எப்படி சொல்ற? எனக்கு இப்பதான் உன்ன ரொம்ப பிடிக்குது. ஓ அப்படி சொல்றியா, சரி சரி. எனக்கு தனித்தாக அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹலோ. ஹலோ சித்தார்த்தா, ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப நாள் முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் இன்னும் வரவே மாட்டேங்கிறீங்க? யார் இன்னும் இந்த கதை விட்டுறது? ஒருவேளை அண்ணாவா இருக்குமோ? சார் என்ன சார் நைட் டைம் வந்திருக்கீங்க? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சார்? சார் என்ன சார் வேணும்? என்ன நம்ம வீட்டு முன்னாடி கத்தியெல்லாம் இருக்கு, யாரா வந்திருக்கானா? யாருறாங்க? ரொம்ப நாளா அந்த பொண்ணு நான் கரெக்ட் பண்ணு நினைச்சிட்டு இருந்தா, நடுவுல நீ யாருறா? இனி நீ செத்துட்ட, நீ எவன் குறுக்க வந்தால அவனுக்கு இதே நிலைமை தான்டா. அவனை சாவுட. அண்ணா அண்ணா அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துறவனா? அதுக்கு முடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அண்ணா செத்துற சித்தார்த்த இருக்கணும்னா நீ அபிமன்யுவா இருந்திருந்தா, அபிமன்யுவா இருந்தா நீ ஆசைப்பட்ட மெடிக்கல் லைஃப் உனக்கு கிடைக்கணா, உன் லைஃபே உனக்கு திரும்பி கிடைச்ச மாதிரிடா. ஆனா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் ஒன்று பண்ணி கொடுனா, ஏ கரண ஒன்றும் சாண்ட்ரா விட்டு போயிடாதனா, பழகி பாருண்ணா. பிடிச்சா பர்சன் ஃபார் லைஃப், பிடிக்கலையா லெசன் ஃபார் லைஃப். அப்படி அப்படி ஃப்ரீயா எடுத்துட்டு போனா. செத்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் ஆதார் கார்டில் நேம் சேஞ்சா இருந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. போலீஸ் எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாலும் அவங்க எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு காட்டுறதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரே ஒரு மெத்தட் என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான். டிஎன்ஏ வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எங்கிருந்து எடுப்பாங்க? ஆதார் கார்டுல இருந்து எடுப்பாங்க. ஸோ நானே அபிமன்யுவா மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என் தம்பியை பார்த்து எனக்கு கொடுத்த லைஃப் தான் இதை. நான் அவ்வளோ சீக்கிரமாக நழுவு விட்டுருவேனா? இல்லை, அதுக்கு அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சித்தார்த், ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் நான் அபிமன்யம். எப்படி சீட்டு கட்டில் ஜோக்கர் கார்டோ, அதே மாதிரி லைஃப்புங்கிற கேமில் எனக்கு கிடைச்ச கார்டு.